ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்னைக்கு சாத்யா ஸ்பெஷல் ஓலன் கேரளா டிஷ் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்பெஷல் டிஷ் வந்து சாத்யாக்கு பண்ணுவாங்க, அதாவது ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற லஞ்சில் இருக்கக்கூடிய 48 to 28 சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி, பைனாப்பிள் பாயசம் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டிஷ் தான் இந்த ஓலன். ஸோ இது வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒன் கப் வந்து ரெட் பீன்ஸை நான் வந்து மொதல் நாளே ஊற வச்சு 7 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பேன் ஹீட் ஆனதும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த தண்ணியை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் இந்த தண்ணியோடு போட்டோன்னா உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். பட் தண்ணியெலாம் போட்டால் நமக்கு வந்து ப்ராப்பர் ஓலன் ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இது வந்து சோக்டு அண்ட் பாயில்டு ரெட் பீன்ஸ், ஓகேங்களா. உங்கள்கிட்ட வந்து இந்த பீன்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, அது மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து வெள்ளை பூசணிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் 1/2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த டிஷ்க்கு வந்து உப்பு தேவையில்லை, கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான 2 கிரீன் சில்லிஸ் ஸ்லெட் பண்ணி போட்டுக்கிறேன். அது தவிர 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஓலன் டிஷ்ஷில் இது தவிர நம்ம வந்து காரத்துக்கு எதுவும் போட போகிறதில்ல. ஸோ இதுதான் காரம். ஸோ பார்த்துக்கிட்டு போடுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தனால நான் உப்பு போடல, கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு தான் போடுவேன். ஸோ இது ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஓலன் டிஷ் வந்து சாத்யாவில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாத்யா நீங்கள் வந்து இந்த ஓலன் வந்து வெள்ளை பூசணிக்காயை தவிர மஞ்சள் பூசணிக்காய் போடலாம், சேப்பங்கிழங்கு போடலாம், சேனக்கிழங்கு போடலாம், வாழைக்காய் போடலாம், எல்லா ஒரு நாட்டுக்காய்களில் எந்த காய்னாலும் போட்டுக்கலாம். பட் ரொம்ப அதிகமாக காய் போட வேணாம், ஏன்னா நம்ம ரெட் பீன்ஸோட ஏதாவது ஒரு 2 காய் போட்டால் போதும், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம நார்மல் அவியல் டேஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து அவியல் மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து வெள்ளை கலரில் வேணும் அப்படின்னா இந்த நான் ரெட் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துருங்க, அதை விட்டுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம், ரெட் பீன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு தேங்காய் பால் நான் விட்டுக்கிறேன். இது வந்து திக்கான கோகோனட் மில்க், ஃபஸ்ட்டு மில்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மில்க். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து 2வது பால் ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு தேவையோ குழம்பு பக்குவத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் வரைக்கும் கூட நான் அடுத்த மில்க் ஊற்ற போகிறேன்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் பாயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்புக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இங்கே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதும் 1 கால் ஸ்பூன் அளவு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட ஓலன் ரெடி. அவ்வளோவும் டேஸ்டியாக இருந்துச்சுங்க, ரொம்பவும் ஹெல்த்தி. உங்களுக்கு இந்த மாதிரி வயிற்றில் வந்து ரொம்ப ஹீட்டு பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் பால் சேர்த்த நிறைய டிஷ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட சாப்பாட்டில். ஹெல்த்தியாகவும் சாப்பிடுங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.